இன்னைக்கு இந்த விலாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து சென்னா மசாலா குக் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து சன்னா மசாலா குக் பண்ண போகிறேன். நைட்டே வந்து இந்த சன்னா மசாலா வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். மூக்கடலை எப்பயுமே வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சா மட்டும்தான் அடுத்த நாள் நீங்கள் செய்யும் போது நல்லா உங்களுக்கு ஊறி உங்களுக்கு வந்து சன்னா மசாலா செய்கிறீங்களோ இல்லை வந்து நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வைக்கிறீங்களோ தேங்காய் அரைச்சி ஊற்றியை செய்கிறீங்களோ எது செஞ்சாலும் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு குறைஞ்சது ஒரு 8 ஹவர்ஸாவது ஊறணுங்க. ஊறினா தான் உங்களுக்கு வந்து அந்த சன்னா மசாலா செஞ்சால் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன விஷயம், நீங்கள் சன்னா மசாலா ஊற வைக்கிற தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் வந்து எல்லா சத்தம் அடங்கியிருக்கும். அதனால் அந்த தண்ணியும் நீங்கள் வந்து வேக போடும்போது அதே தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு புதுசாக தண்ணியை பிடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்து கொஞ்சம் போயிடும். அதனால் வந்து அதே தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் வந்து சன்னா மசாலா வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால தான் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவே சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் இன்னொரு நாள் அதோட செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சன்னா மசாலா வந்து ஆக்சுவலாக வந்து விசில் போட்டேன், நல்லா வெந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியெல்லாம் இருத்துற மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் வந்து எனக்கு வந்து குழம்பு வந்து லாஸ்ட்டாக எண்டில் வந்து டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த குக்கர் வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணனால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எனக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கும். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக நீங்கள் சன்னா மசாலாவுக்கு நீங்கள் மசாலா தேங்காய் அரைக்கும் போது தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இது போட்டுடுறீங்க, ப்ளஸ் கொஞ்சமாக சென்னாவும் கொஞ்சம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு தான் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு போடணுங்க. இந்த சன்னா மசாலா குழம்பு நீங்கள் செய்யணுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து சோம்புலாம் போடக்கூடாது. சில பேர் ஆட் பண்ணுவாங்க சோம்பு, பட் நான் ஆட் பண்ணுறதில்ல, கடுகு தான் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு ஜஸ்ட் அந்த வேக வச்ச சென்னாவை நம்ம அப்படியே போட போகிறோம். அது நம்ம சென்னா மசாலா போடும் போதே எப்பவுமே வந்து நம்ம உப்பு மஞ்சள்தூள் கொஞ்சம் காரம் போட்டிருப்போம், மிளகாத்தூள் போட்டிருப்போம். ப்ளஸ் இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம குழம்பு வைக்கும் போதும் திருப்பி வந்து மஞ்சள்தூள் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த செய்முறை வந்து இதில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் வர்றதுக்காக. யூஸ்வலி இந்த சென்னா மசாலா பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நான் வெஜிடேரியன் அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, தக்காளி தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சென்னா சேர்த்து அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இன்றைக்கி சாதம் வச்சுட்டு இதான் செய்ய போகிறேன். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து முட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுட்டு எனக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா ஷாப்பிங் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஷாப்பிங்க்கு, இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக போகிறோங்க. யூஸ்வலாக நான் வந்து ஷாப்பிங் எங்கன்னா போகணும் பிளான் பண்ணேன்னா நான் மார்னிங்கே வந்து முடிச்சுடுவேன். ஏன்னா வந்து பசங்க இல்லாத போதே வந்து எல்லா ஒர்க்கும் என்னுடைய ஒர்க்கெல்லாம் நான் வந்து ஷாப்பிங் எல்லா வேலையும் நான் முடிச்சிருவேன். அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் மார்னிங் வந்து ஒரு 10-10:30 மணிக்கு மேலே வந்து யூஸ்வலாக வந்து நான் ஷாப்பிங் போயிடுவேன். பக்கத்தில் லோக்கலாக வந்து இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு போவேன். அங்கே போய் என்ன தேவையோ அந்த வாரத்துக்கு தேவையானது வாங்குவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தோன்னே இவன் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஆர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே பழைய நினைவுகள். எத்தனை பேருக்கு வந்து எனக்கு தெரியல, இந்த பிளாக் பார்த்துனுக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தோணும்னு தெரியல. லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 80s kid இல்லை 90s kid ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன். பட் வந்து ஃபஸ்ட் அப்போ தான் இந்த லிட்டில் ஆர்ட் வந்து பிரிட்டானியாவில் வந்து நியூவாக அதை விட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரவங்க. அது என்னுடைய சின்ன வயசு வந்து ஃபேவரட் வந்து இந்த குக்கியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த குக்கீஸோட ரேட்டு வந்து 10 ரூபா இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது என்னதுன்னா அரிசிங்க
ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, யூஎஸில் வந்து அரிசி வந்து நம்ம ஊரில் மாதிரி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா அரிசியுமே கிடைக்குது. நீங்கள் எது யூஎஸ்க்கு நீங்கள் புதுசாக வரப்போகிறீங்க, நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்க, இங்கே செட்டில் ஆகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா எல்லா அரிசியுமே கிடைக்கும். வேணா நான் அரிசி விலாக் வந்து நான் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புதுசாக யூஎஸ் வரவங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த காய்கறி இருக்கு, நம்ம ஊர் காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் இருக்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. இதே வந்து மெயினாக இருக்கிற யூஎஸில் இருக்கிற மெயினாக இருக்கிற சிட்டியில் வந்து நிறைய வந்து தினந்தனமே வந்து புதுசு புதுசாக வெஜிடபிள்ஸ் வரும். ஆனால் நாங்கள் இருக்கிற சிட்டி வந்து நான் ஏற்கனவே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், நாங்கள் இருக்கிற யூஎஸில் இருக்கிற சிட்டியில் வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ஃப்ரெஷ் வெஜிடபிள் கிடைக்கும், மற்ற நாள்லாம் அதே வெஜிடபிள் அப்படியே வச்சு விற்பாங்க. இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா சமோசா வாங்குறதுக்கு தாங்க பார்க்குறேன். வீட்டில் வர சென்னா மசாலா செஞ்சுருக்கேன்னா அதனால் வந்து இன்றைக்கி வந்து சமோசா வந்து காலி ஆகிடுச்சு, அதனால தான் வந்து நான் வந்து பஞ்சாபி சமோசா வந்து வாங்கியிருக்கிறேன். நிறைய வெரைட்டி இருக்குங்க சமோசாவில், இதிலே வந்து கார்ன் போட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் என்னென்னவோ நிறையா வந்திருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சமானதோ நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போல்லாம் சமோசாலே நிறைய உள்ள வெஜிடபிள் என்ன ஸ்டஃப் பண்ண, அதிலே வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், ஆக்சுவலாக வந்து பன்னீர் வச்சு ஒரு சமோசா இருக்குது, யாராவது ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மெயினாக கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், ப்ளஸ் இந்த சமோசா அதுக்கப்புறம் மட்டன். மெயினாக நான் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி போனதுக்கு காரணமே, காலையில் அவசரமாக சமையலை முடிச்சுட்டு போனதுக்கு காரணமே வந்து இந்த மட்டன் வாங்குறதுக்கு தாங்க நான் போனேன். இந்த மட்டனும் கூட வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதனால் வந்து கரெக்டாக என்றைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமோ நான் அன்றைக்கி போய் தான் நான் வாங்குவேன். ஈரலுங்க அது, கோட் மீட்டோட ஈரல் அது, அதுதான் பார்க்குறீங்க. யூஸ்வலாக வந்து ஈரல் இல்லைங்க அது, ஆக்சுவலி கிட்னி ஈரல் நான் மாற்றி சொல்கிறேன் பாருங்களேன், கிட்னி அது. ஈரல் எனக்கு பிடிக்காது இங்கே இருக்கிற கோட் மீட்டில் இருக்கிறது. நான் வந்து சன்னா மசாலா செஞ்சுருந்தேன்னா அதுக்கு வந்து பதார்த்தத்துக்கு வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா முட்டை வந்து அப்படியே முழுசாக வேக வச்சுட்டேன், இதுக்கு நடுவில் வந்து அந்த சமோசா வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் சென்னா இருக்குல்லங்க நான் செஞ்சது அதையே வந்து நான் இதில் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்ன தான் நம்ம குட்டி குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வ்ளாகில், நான் வந்து குட்டி சமோசாலாம் நிறைய காட்டியிருப்பேன், அதை விட இந்த பஞ்சாபி சமோசா தான் என்னுடைய ஃபேவரட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அது மாதிரி என்ன ஃபேவரட், உங்களுக்கு சமோசாவில் என்ன ஃபேவரட், என்ன வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குங்கிறது எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வ்ளாகை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப குட்டி வ்ளாக் தான், ஜஸ்ட்டு வீட்டில் சமையல் செஞ்சுட்டு ஷாப்பிங் பண்ண அந்த வ்ளாக் தான் காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி என்னுடைய தொண்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஒன் வீக் அந்த வெதர்னால என்னுடைய த்ரோட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வ்ளாக் வந்து எடுக்கலை, அதனால் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து வாழையில சேனலில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. You don't do well, I'ma make hella shit that I don't become you. Ha!